எலுமிச்சம்பழ சாதத்துக்கு நான் ரெண்டு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழ விதையெல்லாம் எடுத்துடலாம். 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்து. 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். பருப்பு வகையெல்லாம் லேசா வறுத்து விட்டுக்கோங்க. 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான உப்பை நம்ம சாதத்தோட சேர்த்து கிளறிக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சாதம் வடிச்சு எண்ணெய் ஊத்தி கிளறி பலபலன்னு எடுத்து வச்சிருக்கோம். அந்த சாதத்தை சேர்த்துடலாம். சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துடலாம். அருமையான எலுமிச்சம்பழம் சாதம் வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் இதே போல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.